வேணாம், என்னை விட்டு வேணாம். சார், என்ன சார் ஆச்சு? சார், நானும் ஒரு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் தூக்கத்துலேருந்து ஏந்திரிச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க, அங்கங்கே தனியாக போய் வேறு அழுகுறீங்க. என்ன தான் சார் ஆச்சு? சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக் இவன் தாங்க என் ஃப்ரெண்ட் கார்த்திக். காலேஜ்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் இவன் பேசாத பொண்ணுங்களே இல்லை. சொல்லு. கொஞ்சம் நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி பேசணும்? நம்ம 2 மாசமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்டா அப்படி பண்ற? என்ன உன்னைய லவ் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஒரு சேஞ்ச் வருவானா? ஏன்டா அப்படி பேசுற? செருப்பு பிஞ்சிடும். நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன், இப்படியாடா பேசுவ? ஆண்டவன் மனுஷனை படைச்சான், மனுஷனுக்குள்ள இதயத்தை படைச்சான். இது ரெண்டுத்தையும் உண்மையா தான் படைச்சான். ஆனா அதுக்குள்ள படைச்ச காதலை மட்டும் பொய்யா தாண்டி படைச்சான். உண்மையான லவ்வா? சீ, சீன் போடாம போடி. டேய் கொஞ்சோன்றா, டேய் டேய் கொஞ்சோன் தாடா, டேய் டேய் ப்ளீஸ்டா. கேண்டா அவளை அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரில மச்சான், அவளை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் செட் ஆக மாட்டான். அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு இப்போ செட் ஆகாதுங்கிற? இப்போ நான் போய் பேசி அவளை ப்ரொபோஸ் பண்ணி அவளுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சுன்னு வையன், அவள் வீட்டில் கெட்ட பேர் வாங்கணும், அம்மா அப்பாவை விட்டுட்டு வரணும். இதுவே என்னை பிடிக்கலன்னு வையன், என்னை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லாத டென்ஷன்டா. தேவையில்லடா, இந்த சின்ன கஷ்டத்தை கூட நான் அவளுக்கு தர மாட்டேன். ஏன்னா ஒன்றே ஒன்று தான், அவள் எனக்கு பிடிச்ச பொண்ணு. ஒரு பொண்ணு அவன் அவ்வளோ லவ் பண்ணான், அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போச்சு. டேய் ஷாகுல். டேய் நில்ரா. சொல்கிறா மச்சான். அவளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருந்தவனுக்கு இது மட்டும் பெற தெரியாமல் போச்சு. நீ என்ன சொல்கிற? ஸ்ரீதிவியாக்கு அப்பா அம்மா இல்லடா. இது உனக்கு எப்படி தெரியும்? அவள் ஏதோ ஒரு சேரிட்டியோட ஃபண்டில் தான்டா படிக்கிறா. என்னடா சொல்கிற?
இப்போ தாண்டா அவள் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டு வரேன். டேய் கேட்டவொன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா, அதான் அவன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்டா, அவளுக்கு இப்போ யாருமே இல்லை, நீ மட்டும்தான். உன்ன மாதிரி உண்மையாக லவ் பண்ணுற பையன் கூட இருந்தால் அவள் லைஃப் நல்லாயிருக்கும்டா. தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுடா, அவகிட்ட போய் பேசுடா. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், நான் வரேன்டா. இல்லாமல் ஒரு பொண்ணு வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சிருந்தது. அன்றைக்கெலாம் அவளுக்காக தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு வாடா வாடா விளாட்லாம். நான் வரலடா. நான் போட்ட ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ சோகமாடா இருப்ப. தா என்ன பாரு, நான் பாரு பார்க்குற பொண்ணெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன். என்ன மாதிரி இருடா லூ. உன்ன மாதிரி மிருகத்தனமாக யாரையும் புண்படுத்த மாட்டேன்டா. பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோடா. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடா ஃபீலிங்ஸ், என்னடா மயிறு ஃபீலிங்ஸு. பொண்ணுங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, அவங்களாம் அந்த 5 நிமிஷத்துக்கு தான் வருது. கையடு. ஹே கைஸ், வாட்ஸ் த ப்ராப்ளம்? போயிடு. பாடுறா, வாழ்க்கையில் ரெண்டு வகையான உணர்வுகள் இருக்கு. ஒன்று நீ உருவாக்குற உணர்வுகள், இன்னொன்று உன்னை உருவாக்குற உணர்வுகள். அன்னைக்கு தான் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாரும் சரியான பாத்தில் போயிட்டுருக்கோமா அப்படின்ற பெரிய சந்தேகம் எங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. மச்சான் அதோ பாரு, ஒரு சம ஃபிகர் போகுது. ஏங்க ஏங்க சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் மதுவோட லவர் தானே? ஐயோ ஹலோ சொல்லு பேபிமா. இதோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ண. அதை விடுங்க, நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. ம், அதுக்கு ஐயோ லைன் வேறு போயிட்டுருக்கு. ஹலோ பேபிமா, நீயும் தான் பேபிமா அழகாக இருக்க. நில் நான் அப்புறமா கால் பண்ணுறேன், வெயிட் பண்ணுமா. எங்கே விட்ட? ஆ, நீங்களும் செம்ம அழகாக இருக்கீங்க. எப்படிடா ஒரே டைமில் ரெண்டு பொண்ணுங்களை ஓட்டுற? பேசிக்கலி ஐ எம் ஏ ப்ளே பாய், இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணங்க. உனக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? அப்போ போடி, ஒரு பவ்யா இல்லை ஒரு காவியா, ஒரு காவியா இல்லை ஒரு ஓவியா. போடி, ஒரு நித்யா இல்லை ஒரு வித்யா, ஒரு வித்யா இல்லை சந்தியா. கீதா இல்லை ஒரு ஸ்வேதா, ஸ்வேதா இல்லை போடிங்க. கார்த்தி வழக்கம் போல் பொண்ணுங்க பின்னாடி சுத்த ஆரம்பித்தான். நானும் என்னோடய ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன். அந்த டைம் தான் என் டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு என்னை திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணான். நான் எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை, என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தா. நானும் அவளை சமாளிக்க முடியாமல் அப்போதைக்கு சமாளிச்சுட்டு விட்டுட்டேன். அன்றைக்கி அவங்களுக்கே அவளை அட்வைஸ் பண்ண எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை இருக்குன்றது தெரியாமல் போச்சு. சந்தோஷ் கீர்த்தனா, அந்த பிரசன்டேஷன் முடிச்சிட்டியா? முடிஞ்சிடுச்சு, ஆனால் தர முடியாது. என்னடி சொல்கிற? ஆமாம், நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணி இன்னையோட 2 மாதம் ஆகுது, இன்னும் நீ முடிவே சொல்லலை. முடிவு தெரியாமல் நான் பிரசன்டேஷனாக கொடுக்குறதா இல்லை. ஏ விளையாடாத, இது எவ்வளோ முக்கியமான பிரசன்டேஷன் தெரியுமா?
இதை பர்சனல் இஷ்யூஸோட இன்டர்ஃபியர் பண்ணாத. நம்ம டீம் மானமே உன் கையில தான். நான் இன்னும் டீம்ல ஒர்க் பண்ணி சாதிக்க வரல, உனக்காக தான் இந்த டீம்லயே இருக்கேன். எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன், ஐ லவ் யூ. என்னடி லவ் சும்மா தொப்பா, உன் லவ் எனக்கு மயிறு மாதிரி. ஒரு பையன் தானா லைஃப்ல முன்னேறினா பொறுக்காதே உங்களுக்கு, என்ன பொழப்போ. அதுக்கப்புறம் நான் ஷாவுல பார்க்கவே இல்லடா. மயிறு மாதிரி என்ன பொழப்போ. அதுக்கப்புறம் கீர்த்தனை இறந்துட்டான். அவளுக்கு அம்மா மட்டும்தான். அவங்களும் அவ இறந்த செய்தியை கேட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அவளை நான் தான்டா கொன்னேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிச்சேன், ஆனால் நிம்மதி மட்டும் கிடைக்கவே இல்லை. பணத்தால எல்லாத்தையும் வேலை கொடுத்து வாங்க முடிஞ்சிச்சு, மனசாச்சே தவிர. எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருந்தது. நான் செஞ்சது தப்போ அப்படின்ற கேள்விக்குரிய மனசுல இருந்துகிட்டே இருந்தது. என்னால நிம்மதியா வாழவே முடியல. ஹலோ டார்லிங், இந்த சண்டே ஃப்ரீ தானே? இப்போ எதுக்குடா ஃபோன் பண்ணி தொலை பண்ற? உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த சண்டே எனக்கு என்கேஜ்மெண்ட். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? இஸ் அ மல்டி மில்லியனர். முதல்ல ஒரு வேலை தேடு, அப்புறம் பொண்ணு கூட சுத்தலாம். சி, சீன் போடாம போடி. காலிலேருந்து சாப்பிடலண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா, எதனா தாங்கண்ணா. சந்தோஷ், இதான் என் தம்பி சக்தி. என் கூட வீட்டுக்கு வந்துடுறியா? நீங்க கூட்டிட்டு போய் அடிப்பீங்களாண்ணா? ஏற்கனவே வேலைக்குன்னு ரெண்டு பேர் கூட்டிட்டு போய் ரொம்ப அடிச்சாங்க, ரொம்ப வலிச்சதுண்ணா. அடிக்க மாட்டேன்டா.
இந்த உலகத்தில் காசு தான் முக்கியம், காசு இல்லாமல் எதுவுமே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரங்க் டிரைவ் கேஸ், அப்பா கேஸ்லேருந்து வெளியெடுத்துட்டாரு, ஆனால் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. பேசாமல் பெங்களூர் ஹைதராபாத்னு போயிடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஷாகுல பார்க்கணும், அவன் எங்கே இருக்கானே தெரியல. ஷாகுல், இங்கே வாயே. என்னாச்சு? உட்காரு உட்காரு. நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்வியா? சரி சொல்லு. சொல்கிறேன். 2 வருஷமாக நீ என் கூடவே இருக்க, எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிற, ஆனால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னே உனக்கு தெரியாது. நீ ஏன் எனக்கு இதெல்லாம் செய்யணும், ஏன் செய்கிற? உனக்காக தான். ராகுல், வாழ்க்கையில் கிடைக்கிற முதல் வெற்றியே மன திருப்தி தான். அது உணர்வுகளை மதிக்கும் போது தான் நமக்கு கிடைக்குது. பொய்யான அன்புக்கு அருகிலிருந்தும் பயன் இல்லை, உண்மையான அன்புக்கு தூரம் ஒரு தடை இல்லை. அறிமுகப்படுத்த அன்பு தேவையில்லை, அன்பை காட்ட அறிமுகம் தேவையில்லை. உணர்வு